வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டாக் எப்படி ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து யூஸ் ஆகுது. அதில் மூணு ரேஷியோஸ் வந்து மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ, இன்னொன்று வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ, மூணாவது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இந்த மூணு ரேஷியோஸையும் வந்து சூப்பர் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ தான். யூஸ்வலாக வந்து அதை வந்து பி பை இ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி பை ரேஷியோன்றது பி வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸை மீன் பண்ணுறது, இன்றது ஏர்னிங், அந்த கரண்ட் குவார்ட்டரோட ஏர்னிங்கை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த பி பை இ ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பி பை இ ரேஷியோவை பொறுத்து ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை வந்து அண்டர் வேல்யூவேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 428 crore ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து அரவுண்டு ஒரு 4272 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ இப்போ ஏர்னிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸு பண்ணும்போது வந்து இது வந்து கரண்ட்டு குவார்ட்டரோட வந்து ஏர்னிங்ஸ் வந்துடும், 9.89. ஸோ இதை நீங்கள் வந்து வெரிஃபையும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோசிஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேயும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 9.98 கொடுத்துருக்காங்க, 9.98. இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 4272. ஸோ இந்த 4272 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 428 crore இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.89 இந்த ரேஷியோவில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவலாக வருது. இப்போ கன்சாலிடேட் ஏர்ன் பர் ஷேரிங் பார்த்தீங்கன்னா 36.34 இபிஎஸ். இது நம்ம எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் போயிட்டு இன்ஃபோசிஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணலாம். ஃபினான்ஷியல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷியோஸ் பேசிக் ஏர்ன் பர் ஷேர் ஆஸ் பர் இந்த குவார்ட்டர் கன்சல்டேட் பார்த்தீங்கன்னா 38.97. ஸோ நான் இங்கே வந்து கால்குலேஷன் 36.34 வந்து லாஸ்ட் இது வச்சுருக்கேன். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 904. ஸோ பிபிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 24.87 யூனிட்ஸ் வருது. ஸோ இதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பிபிஇ ரேஷியோன்றது வந்து ஏர்னிங்ஸை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும், ஷேர் ப்ரைஸு, ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் பிபிஇ ரேஷியோ வந்து கம்மியாக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து ப்ரைஸ் வந்து 1000 rupees வந்து சேஞ்ச் ஆகுது, ப்ரைஸ் வந்து 1000 rupees சேஞ்ச் ஆகுது. ஆனால் வந்துட்டு பிபிஇ ரேஷியோ அதை வந்து ஏர்னிங்ஸ் வந்து 37 இருந்ததுன்னா இதில் வந்து சேஞ்ச் இல்லை, 27 தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து கீ டேக்அவேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த டினாமினேட்டரில் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும், ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தால் தான் பிபிஇ ரேஷியோ வந்து கம்மியாக வரும். அதே மாதிரி வந்து எக்ஸ்பென்சிவ்
இல்லை சீப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் ஃப்ரைடே க்ளோசிங்கில் வந்து நான் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பிபி ரேஷியோ லெஸ் தென் 20 வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ப்ளூ சிப்பில் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்டு, பந்தன் பேங்க்கு, அரவிந்தோ ஃபார்மா, ஏசிசி, அதானி போர்ட், பஜாஜ் ஆட்டோ, ஐடிசி, விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி, ஆரக்கல் ஃபைனான்ஸு, முத்தூட் ஃபைனான்ஸு, பெட்ரோநெட் எல்என்ஜி, ஹீரோ மோட் கார்பரேஷன், லார்சன் அண்ட் டர்போ. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளூ சிப் ஷேர்ஸு. ஸோ இதோட பிபிஐ ரேஷியோ பார்த்திங்கன்னா லெஸ் தென் 20, சீப்பாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம். அக்குமுலேட் பண்ணோம்னா வி கேன் அது ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்கில் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸு. இதே மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் பிபிஐ ரேஷியோ 20 இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ்ஸு, குஜராத் கேஸு, அமராஜா பேட்டரிஸு, க்யூஸ் கார்பரேஷன், இந்தியா புல்ஸ் வெஞ்சர்ஸ், போனிக்ஸ் மில்ஸு, கிளீன் மார்க் ஃபார்மா, பாரத் எலக்ட்ரானிக்ஸு, ஆர்பிஎல் பேங்க்கு, எக்ஸாவெட் டெக்னாலஜிஸு, பாலிகேப்பு, கேஸ்ட்ரல் இந்தியா, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸு, கம்மின்ஸ் இந்தியா, சோழமண்டலா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதோட பிபிஐ ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் 20 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு ஃபண்டமெண்டலாக வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸு. ஸோ கரெக்ஷன்ஸ் மார்க்கெட்டில் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.